श्री महागणपतये नमः ओम श्री बालगुरुनाथाये नमः நேயர்கள் அனைவருக்கும் अनेक நமஸ்காரங்கள் இப்போ நாம மார்ச் மாசத்தினுடைய பலனை பார்க்க போறோம் சோ இந்த மார்ச் மாசத்தினுடைய பலனை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரக நிலைகள் இந்த மாசத்துல என்னென்ன சஞ்சாரம் அப்படிங்கறத முதல்ல நாம பார்க்கலாம் இந்த மாசம் முழுக்க செவ்வாயும் ராகுவும் ரிஷப ராசியில கேது விருச்சிக ராசியில மகரத்துல சனி குரு புதன் கும்ப ராசியில சூரியன் சுக்கிரன் இந்த மாசத்தோட சஞ்சாரம் சோ இதல என்ன ஒண்ணுன்னு கேட்டலக்கா மார்ச் மாசம் 14 ஆம் தேதி சூரிய பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பிரவேசமாக போறார் புதன் வந்து 11 ஆம் தேதி மார்ச் 11 ஆம் தேதி கும்ப ராசிக்கு புதன் வந்து பிரவேசம் பண்றார் மார்ச் மாசம் 17 ஆம் தேதி சுக்கிரன் ஆனவர் மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச ராசிக்கு பிரவேசம் பண்ண போறார் இந்த மாசத்துல ரெண்டு முக்கியமான பண்டிகைகள் வருது ஒண்ணு என்னன்னு கேட்டலக்கா காரடையான் நோன்பு அதாவது மாசி மாசமும் பங்குனி மாசமும் கூடக்கூடிய நேரத்துல வரக்கூடிய நோன்பு வந்து காரடையான் நோன்பு அப்படினு சொல்வா அது ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாசம் 14 ஆம் தேதி அன்னைக்கு வருது அந்த நோன்பு பண்ணக்கூடிய நேரம் இந்த சரடு கட்டிப்பா அதனுடைய நேரம் வந்து சாயங்காலம் 3:30 ல இருந்து 4:30 மணிக்குள்ளார அந்த சரடு வந்து இவ வந்து கட்டிக்கலாம் அதுக்கு அப்புறம் பங்குனி உத்திரம் வருது பங்குனி உத்திரமானது मार्च मासम 28 तेदी ஞாயிற்றுக்கிழமை की பங்குனி உத்திரம் இது என்னன்னு கேட்டா முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதே மாதிரி அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு விசேஷமான நாட்களும் இந்த மாசி மாசத்துல வர்றதனால எல்லாரும் இந்த அம்பாளையும் முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு காரடையா நோம்பம் பண்ணினாலக்க எல்லா விதமான சகல சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய பொதுவான ஒரு மாசம்னு சொல்லலாம் இப்ப துலா ராசிக்கு வருவோம் சித்திரை 3-4 சுவாதி விசாகம் 1-2-3 சோ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் பார்த்தா இதுவரை இந்த எல்லா விதமான தடைகள் எல்லாமே விலகி ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலம்னே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாசத்தல நல்லா இருக்கு என்ன கேட்டானக்கா பாதக 11 ஆம் லாபம்னு சொல்வோம் லாபாதிபதி நோ டவுட் பட் அந்த லாபத்துக்குரிய சூரியன் 6 ஆம் இடத்துல குருனுடைய வீட்ல சஞ்சரிக்கிறதுனால இந்த சூரியனுடைய பிரவேசம் வந்தபோது அந்த பாதகாதிபத்திய தோஷமானது இந்த துனாரசிக்காரர்களுக்கு விளைகிறது அது ஒன்னு அதே மாதிரி லக்னாதிபதி அஷ்டமாதிபதியான சுக்கிரன் 6 இடத்துல பிரவேசம் பண்ணி உச்சமாகவும் வரப்பறார் என்னடா 6 இடத்துல லக்னாதிபதி மறைஞ்சி போயிட்டானே நினைக்காதீங்க துலா ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷமானது கிடையாது அப்படி அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லாத காரணத்தினால லக்னாதிபதியான சுக்கிரன் 6 இடத்துல உச்சராசில பிரவேசம் பண்ணி சூரியனுடைய சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு பார்த்தோம்னாக்கா எதிர்பாராமல் தன வரவுகள் சில பேர் சில கான்ட்ராக்ட்லாம் பேசினே இருப்பான் முடிவு மாறி இருக்கும் கடைசியில் அப்படியே நின்று போயிடும் அப்புறம் சொல்றேன் சார் அப்படிம்பா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தடங்கல்கள் எல்லாமே முழுசா விலகி அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி நல்ல வருமானங்கள் அதனால சம்பாதிக்கக்கூடிய லாபம் ஏன்னா அந்த லாபாதிபதி 6 இடத்துல உபஜய ஸ்தானம்னு பேர் அப்ப வெற்றிகள் கிடைக்கக்கூடிய இடம் ஏன்னா சனியும் நல்லா இருக்க சுக்ஷேத்திரத்துல அந்த சனியினுடைய பார்வையும் சூரியனுக்கு இருக்கு அப்ப இந்த துலாரசிக்காரர்களுக்கு இவ எல்லா விதத்திலுமே தொட்டது தொடங்கும்னு சொல்ல மாத்தலாம் அதுதான் இந்த துலாரசிக்காரர்களுக்கு பட் என்ன ஒண்ணே ஒண்ணு இந்த 2 இடத்துல கேத்துவும் 2 இடத்துக்கும் 7 இடத்துக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் 8 இடத்துல மறைஞ்சி ராகுனுடைய சம்பந்தம் இருந்து ஒரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல சில சின்ன சின்ன பிரச்சனைகள் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் பிட்வீன் த கப்பிள்ஸ் அதுதான் குடும்பத்துல வரணும் இது வந்து என்ன பண்ண இவா ஒத்தர் கொடுத்ததற்கு விட்டு கொடுத்து மனோபாவத்தை இந்த மாசத்துல வளர்த்துனாலக்கா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் இருக்கும் சி தட் மேபி இட்ஸ் 10% சி 90% தட் இஸ் நெக்லிஜிபிள் அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாசத்துல ரொம்ப நல்லாவே இருக்கு ஏன்னா இந்த 3க்கும் 6 இடத்துக்குரிய குருவினுடைய பலம் கொஞ்சம் சற்று கம்மியாக இருக்கிறனா அலைச்சல் வந்து கொடுப்பான் சரி இப்ப நம்ம அலையிறோம் இந்த அலைச்சலுக்கு முன்னால லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டானாக்கா நிச்சயமாக லாபமானது கிடைக்கும் ஏன்னா 10 இடத்துக்கு குருவினுடைய பார்வை 6க்குரிய குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக லாபம் கிடைக்கும் இதுவரைக்கும் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு விதமான கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் அது மாதிரி ஃபினான்ஷியல் செக்டர்ல ஒர்க் பண்ற பத்தில அவளுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லதா இருக்கும் இப்ப கவர்மெண்ட் சர்வீஸ்ல வேலை செய்யற அவளுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் மேல் அதிகாரிகளுடைய அவளுடைய ஆதரவுகள்
அவனால் வரக்கூடிய லாபங்கள் இது எல்லாமே இந்த துலாரசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு பார்த்தால, இதுக்கு மாத்திரம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை வழிபடலாம். இந்த செவ்வாய் ராகுவோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால சர்ப்பம் எங்கேயாவது பாம்புகள் இருந்ததுன்னா பாம்பு புத்து அதுக்கு ஒரு பால் இது பண்ணலாம். சர்ப்ப வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் வந்து பண்ணாலுனாக்கா இந்த துலாரசிக்காரர்களுக்கு இந்த குடும்பத்தில் சின்ன முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே விலகி ரொம்ப நல்லதும் நடக்கும். எதிர்பாராத தன வரவையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இவாளுக்கெல்லாம் ரொம்ப நன்னாவே இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தோம், சில பேர் எல்லாம் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக, இதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம படக்கூடிய அப்ரோச், ஸோ எல்லாம் நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணிலே இருப்பேன். அதனால் எல்லோரும் இதில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அவளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஏன்னு கேட்டாலனாக்கா லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லும், யாம்பற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்படி கிடைக்கிறதுக்கு இந்த சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அவளுக்கு இதை நீங்கள் தெரியப்படுத்தினாலக்கா ரொம்ப நல்லதாக. உங்களுடைய கமெண்ட்ஸையும் அந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அதை நம்ம அடுத்தது நம்ம விருத்தி பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை சார்.